பண்பரி பகுப்பு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மிக முக்கியமான பகுதி தான் இந்த பண்பரி பகுப்பு. இந்த பண்பரி பகுப்புன்னு சொன்னால் என்னென்னா, அயன்களை அதாவது அன்னயனோ கற்றயனோ அந்த அயன்களை அதோட பண்புகளை வச்சு அதை பிரித்தறிகிறது பண்பரி பகுப்புன்னு சொல்கிறது. அந்த வகையில் இரண்டு வகையான பண்பரி பகுப்புகள் காணப்படுகின்றது. ஒன்று கற்றயன் பண்பரி பகுப்பு, அடுத்தது அன்னையன் பண்பரி பகுப்பு. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது வந்து கற்றயன் பண்பரி பகுப்பு. கற்றயன் பண்பரி பகுப்புன்னு சொன்னால், கற்றயன்களை அதோட இயல்புகளை அதோட பண்புகளை வச்சு எவ்வாறு கற்றயன்களை பிரித்தெடுக்கிறது என்பதை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக்கொள்வோம். எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வகையில் நாங்கள் முதலாக பார்க்க போகிறது வந்து கற்றயன் பண்பரி பகுப்பு, ரைட்? கற்றயன் பண்பரி பகுப்பு. அப்போ கற்றயன் பண்பரி பகுப்புன்னு என்னென்னு சொன்னால், கற்றயன்களை பண்பரி ரீதியாக அதாவது அதில் இயல்புகள் நிறங்கள் அதே மாதிரி அது வீழ்படியுமா வீழ்படியதை வச்சு அது வந்து திரவ நிலையா திண்ம நிலையா வாயு நிலையா என்பதை வச்சு அந்த விளைவுகள் வாரதை வச்சு நாங்கள் அது பண்பு ரீதியாக அறிகிறது தான் கற்றயன் பண்பரி பகுப்புன்னு சொல்கிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கற்றயனை ஒரு கரைசன் உள்ளே போடும் பொழுது வெளிவருவது ஒரு வாயுவாக அதில் நிறம் அல்லது எவ்வகையான பௌதிக இயல்புகள் அதை வச்சு அதை பிரிச்சறிவது தான் கற்றயன் பண்பரி பகுப்பு. அதாவது கற்றயன்களை பிரிச்சறிவது கற்றயன் பண்பரி பகுப்புன்னு சொல்கிறது. நாங்கள் இதை பிரிச்சறிகிறதுக்கு சில சேர்வைகளை சேர்க்கணும், சில சேர்வைகளை சேர்க்கணும். முதலாவது வந்து ஒரு எக்ஸியல் சேர்வை, ஐதான குளிர்ந்த மிகையான எச்சியல் சேர்க்கணும், மிகையான எச்சியல், ரைட்? மிகையான எச்சியல். அதே மாதிரி இரண்டாவதாக ஒரு எச் ப்ளஸ் முன்னிலையில் ஒரு H2S சேர்க்கணும். இது ஏன் ஐதான குளிர்ந்த மிகையான எச்சியல் சேர்க்கிறது பார்ப்போம், சரியா? அதே மாதிரி எச் ப்ளஸ் முன்னிலையில் தான் முதலாவது H2S சேர்க்கணும், அதையும் பார்ப்போம். அதே மாதிரி மூன்றாவது ஒரு NH4Cl ஓட ப்ளஸ் ஒரு NH4OH சேர்க்கணும். அதே மாதிரி இதுக்கு சில நிபந்தனைகளும் இருக்குது. அதாவது முதலாவது HNO3 சேர்த்துட்டு தான் இதை சேர்க்கணும், அதுவும் பார்ப்போம். நான்காவது வந்து OH- முன்னிலையில் ஒரு H2S சேர்க்கணும், OH- முன்னிலையில் ஐந்தாவது வந்து ஒரு NH4Cl அதோட ஒரு என்னது ஒரு NH4 2 CO3 சேர்க்கணும், NH4 2 CO3 சேர்க்கணும், ரைட்? இந்த ஐந்தையும் சேர்த்து தான் நாங்கள் இந்த கற்றயன்களை பண்பரி ரீதியாக பிரிச்செடுக்க போகிறோம், சரியா? அப்போ இதுக்கு கற்றயன்களை பாருங்கள், ஒரு Ag+ Hg2+ அதுமாதிரி Hg2 2+ இது Hg2+ இது Hg2 2+ Pb2+ Cr3+ Sn4+ Sn2+ Sb3+ K+ Barium2+ Lentium2+ Calcium2+ Cu2+ Bismuth3+ Cobalt2+ Arsenic3+ Cadmium 2+ Fe2+ Fe3+ Aluminium 3+ Manganese 2+ Sodium 2+ NH4+ Mg 2+ Nickel 2+ Zn 2+ இவ்வாறான நாங்கள் கற்றயன்களை பண்பரி ரீதியாக பிரிச்செடுக்க போகிறோம், சரியா? அப்போ நாங்கள் இந்த கற்றயன் கரைசலை எடுக்கிறேன், இந்த கற்றயன் கரைசலை நான் எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள் இந்த கற்றயன் கரைசலுக்கு நான் சொன்னது மாதிரி முதலாவதாக ஒரு ஐதான மிகையான குளிர்ந்த எச்சியல் ஐதான மிகையான குளிர்ந்த எச்சியல் சேர்க்கணும்,
ஐதான மிகையான குளிர்ந்த HCl சேர்க்கணும். ரைட், இது ஏன் நாங்கள் ஐதான மிகையான குளிர்ந்த HCl சேர்க்கோம்டா? நாங்கள் வந்து இங்கே ஒரு செறிந்த HCl பயன்படுத்தினா, ரைட், செறிந்த HCl பயன்படுத்தினா எங்களுக்கு இங்கே வீல் படிவடைகிறது வந்து அதிகமான அயன்களாக காணப்படும். அதிகமான அயன்கள் வீல் படிவடைய தொடங்கும். அப்போ நாங்கள் பண்பறை ரீதியாக பிரிச்செடுக்கணும்டா, இங்கே குறைவான அயன்களையே வீழ்படிய வைக்கணும். ஆகவே நான் குறைவான அயன்களை வீழ்படிய வைக்கிறதுக்காக இந்த ஐதான மிகையான குளிர்ந்த HCl சேர்க்கிறோம். சரியா? அப்போ அந்த வகையில் இந்த HCl-ஐ இந்த கற்றையின் கரைசலுக்கு சேர்க்கும் பொழுது, இந்த கற்றையின் கரைசலுக்கு இந்த இதை சேர்க்கும் பொழுது, ஐதான மிகையான குளிர்ந்த HCl சேர்க்கும் பொழுது எங்களுக்கு ஒரு AgCl-உம் ஒரு PbCl2-உம் ஒரு AgCl-உம் PbCl2-உம் அதே மாதிரி ஒரு Ag2Cl2-உம் பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? Ag2Cl2-உம் பெற்றுக்கொள்ள முடியும். இது மூன்றையும் நிறங்கள் வெண்ணிறமாக காணப்படும். மூணும் வெண்ணிறமாக காணப்படும். நாங்கள் இதுக்கு சொல்கிறது வீழ்படிவு கூட்டம் ஒன்று. வீழ்படிவு கூட்டம் ஒன்று, ரைட். அப்போ நாங்கள் இவ்வாறு வீழ்படிய வச்சா எங்களுக்கு மீதியாக, இப்போ உதாரணத்துக்கு இவ்வாறு எடுத்தால் இங்கே வீழ்படிவு தோன்றும், மேலே கரைசல் காணப்படும், வடித்திரவம். இந்த வடித்திரவத்தை வடித்து எடுத்தால் எங்களுக்கு என்ன வரும்? வடித்திரவம் ஒன்றுன்னு சொல்லுவோம். வடித்திரவம் ஒன்று. இதுக்கு மீண்டும் பரிசோதனை செய்யணும். சரியா? ரைட், அதை அடுத்தது பார்ப்போம் அதை, ரைட். இப்போ இந்த மூன்றையும் நாங்கள் எவ்வாறு பிரிச்செடுக்கிறது பார்ப்போம். அப்போ கூட்டம் ஒன்றை நாங்கள் எவ்வாறு பிரிச்செடுக்கிறது பார்ப்போம். அப்போ பாருங்கள், இந்த வெண்ணிற கரைசலை வந்து நாங்கள் சூடாக்கணும், ரைட். இந்த வெண்ணிற கரைசலை வந்து நாங்கள் சூடாக்கி அதன் பிறகு, ரைட், அதன் பிறகு வடிச்செடுக்கணும். சரியா? சூடாக்கலாம் கொதிக்க வைக்கணும், ரைட்டா? கொதிக்க வச்சு வடித்தெடுத்து, ரைட், வடித்தெடுத்து அதை குளிர வைக்கணும். குளிர வைக்கும் பொழுது எங்களுக்கு இவ்வாறு முகவையின் கீழ் ஒரு ஊசியுருவான பளிங்குகள் தோன்றும். இந்த பளிங்குகள் தான் எங்களுக்கு PbCl2-ஆக காணப்படும், ரைட். இந்த PbCl2-டா மேலே காணப்படுற திரவம் வந்து எங்களுக்கு AgCl-ஆகவும் Ag2Cl2-ஆகவும் காணப்படும், ரைட். அப்போ எங்களுக்கு இந்த கரைசலை வந்து ஒரு NH4OH சேர்க்கும் பொழுது எங்களுக்கு கருப்பு நிறமாக இந்த Ag2Cl2 பெறப்படும். அப்போ நாங்கள் இதிலேருந்து முடிவுக்கு வரலாம். இந்த கரைசல் Ag2+ காணப்பட்டால் எங்களுக்கு இறுதியாக கருப்பு நிறம் தோன்றும். சரியா? ரைட். அடுத்து வந்து நாங்கள் வடித்திரவம் ஒன்றை வந்து என்ன செய்யணும் என்று பார்ப்போம். அப்போ பாருங்கள், எங்களுக்கு முதலாவதாக கிடைத்த வீழ்படிவுகள் என்ன? அதாவது வீழ்படிவு கூட்டம் ஒன்று. இதில் கிடைத்த வீழ்படிவுகள் என்ன? ஒரு AgCl, அதே மாதிரி ஒரு PbCl2, அதே மாதிரி ஒரு Ag2Cl2. இது மூன்றும் வெண்ணிறம். சரியா? அப்போது இதை வடித்தா எங்களுக்கு வடித்திரவம் ஒன்று கிடைக்கும். இந்த வடித்திரவத்துக்கு நாங்கள் சில பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்குது. அதாவது H+ முன்னிலையில் H2S சேர்க்கணும். ஏன் இந்த H+ முன்னிலையில் H2S சேர்க்கணும்? அப்போ எங்களுக்கு தெரியும் ஒரு HCl, H+ன்றா அமிலம், வண்ணமிலம். இந்த HCl ஆனது ரைட் முற்றாக கூட்ட பிரிகை அடையும் நாங்கள் பார்த்துக்கிறோம். H+ Cl- முற்றாக கூட்ட பிரிகை அடையும். அதே மாதிரி இந்த H2S ஆனது பகுதி அளவாகவே கூட்ட பிரிகை அடையும். எப்படி? H+ S2- கூட்ட பிரிகை அடையும். அப்போது இந்த H+ ஆனது பொது அயன் விளைவாக இங்கு தொழிற்படும், ரைட்.
இங்கே பொது அயன் விளைவாக இந்த எக் பிளஸ் தொழிற்படும் போது சமநிலை இந்த திசையில் பின்னோக்கி நகரும், சரியா? அப்போ இது அயன் சமநிலை என்ற பாடத்தில் இது படிக்கலாரி படிப்பீங்க. இந்த எச் பிளஸ் ஆனது செறிவு அதிகரிக்கும் பொழுது, எச் பிளஸின் செறிவு அதிகரிக்கும் பொழுது சமநிலை இந்த பித்திசையை நோக்கி நகரும், சரியா? ஆகவே நாங்கள் இந்த எச்சிஎல் சேர்க்கிறது என்னத்துக்குண்டா, இந்த எச் பிளஸின் செறிவை அதிகரித்து சமநிலையை பித்திசை நோக்கி நகர வச்சு, அதாவது எஸ் டூ மைனஸின் செறிவை குறைத்தல். ஆகவே எஸ் டூ மைனஸ் குறைவாக கிடைக்கும் கற்றயங்களே இந்த கூட்டத்தில் வீழ்படிவடையும், சரியா? இந்த கூட்டத்தில் வீழ்படிவடையும். ஆகவே நாங்கள் பார்க்கணும், எஸ் டூ மைனஸ் குறைவாக கிடைக்கும் கற்றயங்களே இங்கே வீழ்படிவு அடையும், சரியா? ரைட். ஆகவே நாங்கள் இங்கே வந்து இந்த சமநிலையை உருவாக்குறதுக்காகத்தான், இந்த பொது அயன் விளைவை உருவாக்குறதுக்காகத்தான் இங்கே எச் பிளஸ் சேர்க்கிறோம், சரியா? ஆகவே அவ்வாறு சேர்க்கும் பொழுது எங்களுக்கு அவ்வாறு எச் பிளஸ் முன்னிலையில் எச் டூ எஸ் சேர்க்கும் பொழுது எங்களுக்கு கற்றயன்களாக வீழ்படிவடையும் வந்து ஒரு பிபிஎஸ் அதே மாதிரி ஒரு சியூஎஸ் ஒரு பிஐ டூ எஸ் த்ரீ அதே மாதிரி ஒரு பி எஸ்பி டூ எஸ் த்ரீ அதே மாதிரி ஒரு ஏஎஸ் டூ எஸ்என்எஸ் அதே மாதிரி ஒரு எஸ்என்எஸ் டூ கட்மியம் சல்ஃபைட் சிடிஎஸ்ஜிஎஸ் ரைட் ஒரு எஜிஎஸ் இந்த மாதிரி இவ்வாறான ஒன்பது கற்றயங்கள் வீழ்படிவடையும். இதன் நிறங்களை பார்த்தா எங்களுக்கு இந்த எஸ்பி டூ எஸ் த்ரீ வந்து ஒரு செம்மஞ்சள் நிறமாக காணப்படும். இந்த எஸ்பி டூ எஸ் த்ரீ செம்மஞ்சள் நிறமாக காணப்படும். இந்த எஸ்என்எஸ் வந்து ப்ரௌன் நிறமாக காணப்படும், சரியா? அதே மாதிரி இந்த சிடிஎஸ் அதாவது கட்மியம் சல்ஃபைட்டும் ஏஎஸ் டூ எஸ் த்ரீயும் எஸ்என்எஸ் டூ இந்த மூன்றும் என்னது ஒரு மஞ்சள் நிறமாக காணப்படும் ரைட் மஞ்சள் நிறமாக. மீதி அனைத்தும் எஜிஎஸ் பிஐ டூ எஸ் த்ரீ சியூஎஸ் பிபிஎஸ் இது அனைத்தும் என்னது கருப்பு நிறமாக காணப்படும், சரியா? ஆகவே எஸ்பி டூ எஸ் த்ரீ ஒரு செம்மஞ்சள் நிறம் ஒரேஞ்ச் கலர், எஸ்என்எஸ் ஒரு ப்ரௌன் நிறம் கஃபில நிறம், எஸ்என்எஸ் டூ கட்மியம் சல்ஃபைட் ஏஎஸ்டி ஆசனிக்கு சல்ஃபைட் இதெல்லாம் மஞ்சள் நிறம், அதேமாதிரி மீதி அனைத்தும் கருப்பு நிறமாக காணப்படும், சரியா? இதுதான் என்னது கூட்டம் ரெண்டு எனது படித்திரவம் சாரி வீழ்படிவு கூட்டம் ரெண்டு வீழ்படிவு கூட்டம் ரெண்டுன்னு சொல்றேன் ரைட். ஆகவே இந்த வீழ்படிவடைய வச்சு மீதியான வடித்திரவம் பெறப்படும் ரைட். இதை வீழ்படிவடைய வச்சா மீதியாக வடித்திரவம் பெறப்படும். இதை வடித்திரவம் ரெண்டுன்னு சொல்லுவாங்க ரைட். இந்த வடித்திரவத்துக்கு அடுத்து நாங்கள் சோதனை செய்ய வேண்டி இருக்குது. பாருங்கள், நாங்கள் வீழ்படிவு கூட்டம் ரெண்டில் பார்த்தோம் கருப்பு நிற வீழ்படிவுகளாக என்னது ஒரு எச்ஜிஎஸ்ஸும் அதே மாதிரி ஒரு சியூஎஸ்ஸும் அதே மாதிரி ஒரு பிஐ டூ எஸ் த்ரீயும் பார்த்தோம். இது மூன்றும் என்ன கருப்பு நிற வீழ்படிவுகள் ரைட். கருப்பு நிற வீழ்படிவுகள் இதை நாங்கள் பிரிச்சறியிருந்த என்ன செய்யணும்டா, இந்த கரைசலுக்கு ஒரு டில் எச்என்ஓ த்ரீ அதாவது ஐதான எச்என்ஓ த்ரீ சேர்க்கும் பொழுது எங்களுக்கு இங்கே வந்து ஒரு அதாவது கரையாவிட்டால் அதாவது இந்த வீழ்படிவுக்கு ஐதான எச்என்ஓ த்ரீ சேர்க்கும் பொழுது கரையாவிட்டால் என்னது அது ஒரு எச்ஜி டூ ப்ளஸ்ஸாக காணப்படும். கரையாவிட்டால் அது ஒரு எச்ஜி டூ ப்ளஸ்ஸாக அந்த கற்றையன் எச்ஜி டூ ப்ளஸ்ஸாக காணப்படும். அதே மாதிரி ஒரு நீல நிற கரைசலாக காணப்பட்டால் அது ஒரு சியூ டூ ப்ளஸ்ஸாக காணப்படும். அதே மாதிரி
அதே மாதிரி அது ஒரு என்னது, ஒரு நிறமற்ற கரைசலாக பெறப்பட்டால், ஒரு நிறமற்ற கரைசலாக பெறப்பட்டால், அது ஒரு நிறமற்ற கரைசலாக பெறப்பட்டால் எங்களுக்கு அது சொல்லலாம் ஒரு பிஸ்மத் 3+ ஆக, ஒரு பிஐ பிஸ்மத் 3+ என குறிப்பிட முடியும். சரியா? ஆகவே இந்த இதை பிரிச்செடுத்தாச்சு. அடுத்தது பார்ப்போம் இந்த Cu2+க்கு, ரைட், இந்த Cu2+க்கு, இந்த Cu2+க்கு நாங்கள் இந்த Cu2+க்கு ஒரு மிகை NH4OH சேர்க்கும் பொழுது, ஒரு மிகை NH4OH, மிகை NH4OH, NH4OH சேர்க்கும் பொழுது எங்களுக்கு வந்து Cu2+ ஒரு கற்றையனை தோற்றுவிக்கும். Cu ஆனது ஒரு சிக்கல் கற்றையன், NH3-ஓட சேர்ந்து, NH4OH உள்ள NH3-ஓட சேர்ந்து ஒரு சிக்கல் கற்றையனை தோற்றுவிக்கும். சரியா? சிக்கல் கற்றையனை இவ்வாறு தோற்றுவிக்கும். அதே மாதிரி இந்த பிஸ்மத் 3+ ஆனது, ரைட், பிஸ்மத் 3+ ஆனது, அதாவது நாங்கள் இதை அறியறதுக்கு இன்னொரு பரிசோதனையாக இதை மேற்கொள்ள முடியும். சரியா? பிஸ்மத் 3+ ஆனது அது ஒரு செறிந்த HCl, செறிந்த HCl-ஓட நீர் சேர்த்து ஐதாக்கும் போது எங்களுக்கு என்னது, வெள்ளை நிற வீழ்படி ஒன்று பெறப்படும். வெள்ளை நிற வீழ்படிவு, ரைட், வீழ்படிவு. அதாவது என்னென்னா, பிஸ்மத் 3+ ஒரு நீர் சேர்த்து ஐதாக்கும் பொழுது எங்களுக்கு வெள்ளை நிற வீழ்படி ஒரு பிஸ்மத் OCl, BiOCl பெறப்படும். சரியா? BiOCl பெறப்படும். அதே மாதிரி பாருங்கள், எங்களுக்கு தெரியும் நாங்கள் அந்த அதே மாதிரி வீழ்படிவு கூட்டம் ரெண்டுலேயே ஒரு கட்மியம் சல்ஃபைட், அதே மாதிரி ஒரு ஆசனிக்கு ஒரு AS2S3 ஆசனிக்கு சல்ஃபைட், அதே மாதிரி ஒரு SnS2 அதாவது செனன் சல்ஃபைட் பெற்றோம். இந்த மூன்றும் எங்களுக்கு தெரியும் மஞ்சள் நிறம் என்று தெரியும், ஒரு மஞ்சள் நிறமாக காணப்படும், மஞ்சள் நிறமாக காணப்படும், ரைட். இதுக்கு என்ன சோதனைந்தா, முதலாவது பாருங்கள், ஃபெஸ்ட் வந்து இந்த சேர்வைக்கு ஒரு NaOH சேர்க்கும் பொழுது கரையாவிட்டால் கட்மியம் 2+ கற்றையன் இருக்கிறதென எங்களுக்கு குறிப்பிட முடியும். கரைந்தால் கட்மியம் 2+ கற்றையன் இல்லை, ரைட். கரையாவிட்டால் கட்மியம் 2+ இருக்கின்றது, கரைந்தால் கட்மியம் 2+ இல்லை. அதே மாதிரி இந்த மஞ்சள் நிற கரைசலுக்கு, ரைட், இந்த மஞ்சள் நிற கரைசலுக்கு நாங்கள் செறிந்த HCl சேர்க்கும் பொழுது கரைந்தால் ரைட், அதில் வந்து எங்களுக்கு குறிப்பிட முடியும் ஒரு ஆசனிக்கு 3+ இருக்கின்றதென குறிப்பிட முடியும். அதே மாதிரி கரையாவிட்டால் எங்களுக்கு SN2+ இருக்கிறதென குறிப்பிட முடியும், அதாவது செனன் 2+ இருக்கிறதென குறிப்பிட முடியும்.